டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இப்போ இயக்கிக்கிட்டு இருக்க படம் விடுதலை. சூரி மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வெளியாகிறதா இருக்குது. இப்போது ரெண்டு பார்ட்டோட ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சுட்டு தான் அஃபீஷியலாக நடிகர் சூரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பார்ட் 1 படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். பார்ட் 1 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் மற்றும் இளையராஜா மியூசிக்கில் இந்த படம் தயாராகி தமிழ் சினிமாவில் வெற்றிமாறனோட இயக்கத்தில் வெளியாகிறதா இருக்குது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸாக இருக்க துணிவு படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க யூடியூப்பில். துணிவு படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி இன்றைக்கி வெளியாக இருக்க ட்ரைலரில் எதிர்பார்க்கலாம். எச் வினோத்தோட இயக்கத்தில் போனி கபூர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கிப்ரான் மியூசிக்கில் அஜித்குமாரோட நடிப்பில் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் 7 மணிக்கு வெளியாகுது. நடிகர் சிம்பு நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படம் பத்து தலை படம் ஏற்கனவே அஃபீஷியலாக டிசம்பர் 14 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் ஷூட்டிங் லேட்டாக முடிஞ்சதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் சொன்ன டேட்ஸில் முடிக்க முடியல. இப்போ பத்து தலை படத்தோட அஃபீஷியல் நியூ ரிலீஸ் டேட் இன்றைக்கி மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கௌதம் கார்த்தி, பிரியா பவானி சங்கர், சிம்புலாக நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஜில்லுனொரு காதல் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ஒபிலி கிருஷ்ணாவோட இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் இந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி இன்றைக்கி காலை 11 மணிக்கு ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க.